ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நமது வீடுகளில் இந்த இரண்டு செடியை ஒன்றாக ஒரே ஜாடியில் வளர்ப்பதால் எல்லா விதமான செல்வங்களும் வீடு தேடி வரும். மகா பெரியவா பரிந்துரைத்த வளர்க்க சொன்ன செடிகள். பொதுவாக நம் வீட்டில் ஒரு சில செடி வகைகளை வளர்ப்போம். உதாரணத்திற்கு துளசி செடி, மணி பிளான்ட், குரோட்டன்ஸ். இது மாதிரி செடிகள் வைப்பது வீட்டிற்கு ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் அவற்றை நீக்கிவிடும் என்று சொல்வார்கள். அதிலும் ஒருவர் வீட்டில் எந்த ஒரு செடி இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக துளசி செடி இருக்க வேண்டும். துளசி செடி என்பது மகாலட்சுமியின் அம்சம். அதனால்தான் துளசி செடியை பராமரிப்பது மிக மிக அவசியம் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் இந்த இரண்டு செடிகளை ஒன்றாக வளர்ப்பதன் மூலம் நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் தேடி வரும் என்ற நம்பிக்கை காலம் காலமாக பின்பற்றப்படுகிறது. அதில் முதல் செடி என்னவென்றால், முன்பே சொன்னது போல் துளசி செடி. ஒருவரது வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய முதல் செடி துளசி செடிதான். அடுத்ததாக தொட்டா சினிங்கி அல்லது தொட்டா சுருங்கி என்று சொல்வார்கள். இது எல்லா விதமான நர்சரி கார்டன்களிலும் கிடைக்கும். ஒரு சில பேர் வீட்டில் அருகாமையில் இலவசமாக கூட கிடைக்கும். இந்த இரண்டு செடிகளை தான் நாம் ஒன்றாக வளர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு பெரிய ஜாடியை வாங்கி ஒரே ஜாடியில் ஒரே தொட்டியில் இந்த துளசி செடியையும் இந்த தொட்டாசினிங்கி செடியையும் வளர்ப்பதன் மூலம் கல்வி செல்வம், குழந்தை செல்வம், பெயர் புகழ் என எல்லா விதமான செல்வங்களும் நம்மை தேடி வந்துவிடும். இந்த இரண்டு செடிகளை ஒரே தொட்டியில் வளர்த்து அதற்கு வார வாரம் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கேற்றி பூஜை செய்வதும் மிக நல்லது. அந்த செடிகளின் தொட்டிகளுக்கு முன் ஒரு கோலமிட்டு அந்த தொட்டியில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதை வழிபட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லா விதமான செல்வங்களும் நம்மை தேடி வந்துவிடும். அதற்காக இந்த செடியை வளர்த்து ஒரு இரண்டு வாரங்களிலோ ஒரு 30 நாட்களிலோ எனக்கு செல்வம் சேரவில்லை, நான் பெரிய பணக்காரனாக மாறவில்லை என்று நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த இரண்டு செடிகளையும் ஒரே தொட்டியில் வைத்து பூஜை செய்வது மிக மிக சிறந்தது. ஒரு சில பேர் ஒரே தொட்டியில் பெரிதாக தொட்டி வாங்கி வளர்க்க முடியாதவர்கள் ஒரு தொட்டியில் துளசி செடியையும் இன்னொரு தொட்டியில் தொட்டாசினிங்கி செடியையும் வைத்து அதை இரண்டையும் அருகருகே பக்கத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இதுவும் ஒன்றாக வளர்ப்பதற்கான ஒரு பலனை தான் கொடுக்கும். ஆனால் பூஜை செய்யும் பொழுது இந்த இரண்டு செடிகளுக்கும் சேர்த்தாற்போல் ஒன்றாக பூஜை செய்வது அதற்கான பலனை முழுமையாக கொடுக்கும். மறக்காமல் துளசி செடியையும் தொட்டாசினிங்கி செடியையும் ஒன்றாக வளர்த்து எல்லா விதமான செல்வங்களும் நாம் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.